القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى صدق الله العظيم وقال تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியாயமான நீதமான இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி நடப்பதற்குரிய பாக்கியத்தை நமக்கு வழங்கி இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது உலகத்திலே அல்லாஹ்வால் வரையறுத்து கொடுக்கப்பட்ட நியாயத்தையும் நீதத்தையும் ஏற்று நடக்க வேண்டும். அதே நேரத்திலே உலகத்திலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகள், வழக்குகள், இவை அனைத்துக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாலிக் யௌமித்தீனாக உண்மையான நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதியாக இருந்து அவன்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்ப்பை வழங்குவான் என்ற ஒரு அம்சத்தையும் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கின்றான். குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் நமக்கு, இன்னல்லாஹ் யஹ்குமு பைனகும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீ யக்தலிஃபூன், உலகத்திலே அவர்கள் எந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டு பிணக்கு கொண்டு தங்களுக்கு மத்தியிலே பிணக்குகளையும் வழக்குகளையும் வளர்த்து கொண்டார்களோ அந்த பிணக்குகளுக்கெல்லாம் வழக்குகளுக்கெல்லாம் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கும் தீர்ப்பு தான் உண்மையான நியாய தீர்ப்பாக இருக்கும். உண்மையான அவன் வழங்கக்கூடிய அந்த முடிவுதான் நீதமான முடிவாக இருக்கும் என்பதை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த வாக்குறுதியை அல்லது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவும் அல்லது அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பின் மீது உறுதியான நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பல நேரங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அநியாயமான சில தீர்ப்புகளை நமக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டுவான். இந்த அநீதமான தீர்ப்புகள், அநியாயமான தீர்ப்புகளை அல்லாஹ் காட்டுவது எதற்காக வேண்டும் என்றால், உலகத்தில் மனிதர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்றைக்கும் நியாயமாக இருக்காது, இறுதியிலே மறுமையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்பின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அவ்வப்போது சில அநியாயங்களை நடக்க விடுவான், அநியாயமான தீர்ப்புகளை ரப்பல் ஆலமீன் அரங்கேற்ற விடுவான். ஏன்? இந்த அநியாயமான தீர்ப்புகளை பார்த்து அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்பின் மீது நமக்கு மறுமையில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். மறுமையில் அல்லாஹ் வழங்க போகும் அந்த உண்மையான தீர்ப்பின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அவ்வப்போது சில அநியாயமான தீர்ப்புகளை நடமாட விடுவான். அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஒன்றுதான் நேற்றைய தினம் வழங்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் சம்பந்தமான வழங்கப்பட்ட ஒரு அநியாயமான தீர்ப்பு. அருமை சகோதரர்களே, இந்த விஷயத்திலே இஸ்லாமிய பார்வையிலே நாம் இந்த விஷயத்தை, இந்த இஷ்யூவை பார்க்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பயிற்சி பெற்ற சத்திய சஹாபாக்கள் அவர்களும் பல நேரங்களில் தீர்ப்பு வழங்கினார்கள். அவர்களும் பல நேரங்களில் பிணக்குகள் வரும்பொழுது, வழக்குகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த நியாயமான தீர்ப்பை உலக மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு தீர்ப்பு என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று. அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தனுடைய ஆட்சி காலத்திலே ஈஜிப்திலே ஒரு பிரச்சனை வருகின்றது. எகிப்திலே ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தனது எகிப்திலே கவர்னராக இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பள்ளிவாசல் மக்களுடைய நெருக்கடி, முஸ்லீம் மக்கள் நாளுக்கு நாள் இஸ்லாத்திற்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் பள்ளிவாசலில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு, நெரிசல் ஏற்பட்டு பள்ளிவாசலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் வரும்பொழுது, அந்த பள்ளிவாசலுக்கு ஒட்டிய வீடு ஒரு கிறிஸ்தவ பெண்மணியுடைய வீடு. ஆக அந்த பெண்மணியுடைய வீட்டை இடித்தால்தான் பள்ளிவாசலை விரிவுபடுத்த முடியும் என்ற நிலை வரும்பொழுது, அம்ருபல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிறிஸ்தவ பெண்மணியை அழைத்து கேட்கின்றார்கள், நாங்கள் பள்ளிவாசல் எங்களுடைய முஸ்லீம்களுக்கு தேவைப்படுகின்றது, நீங்களே பார்க்கிறீர்கள் எவ்வளவு நெருக்கடியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள்,
அதனால் உங்களுடைய வீட்டை எங்களுக்கு அரசாங்கத்திற்கு விற்றுவிடுங்கள் விலைக்கு. நாங்கள் நல்ல கிரயம் தருகின்றோம். நீங்கள் கிரயத்தை பெற்றுக் கொண்டு நீங்கள் விற்றுவிட்டால் நாங்கள் இந்த வீட்டை இடித்து பள்ளிவாசலாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று பேசும் பொழுது அந்த கிறிஸ்தவ பெண்மணி மறுத்து விடுகிறார்கள். இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடக்கின்றது. எவ்வளவோ சொல்லி அந்த பெண்மணி எந்த விதமான சமரசத்திற்கோ எந்த விதமான காம்பிரமைஸுக்கோ ஒத்து வராததினால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எகிப்தின் கவர்னராக இருக்கிறார்கள். அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை இடித்து விட்டு அந்த பகுதியை பள்ளிவாசலுடைய பகுதியை விரிவுபடுத்தி விட்டு அந்த வீட்டிற்கான கிரயத்தை தொகையை பைத்துல் மல்லை வைத்து அந்த பெண்மணித்தில் சொல்கிறார்கள், இந்த தொகை உனக்கு சொந்தமான தொகை, எப்பொழுது வேண்டுமானாலும் நீயும் உன்னுடைய வாரிசுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று தீர்க்கமாக எழுதி வைத்து விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய வீடு இடிக்கப்பட்டது, பள்ளிவாசல் விரிவுபடுத்தப்பட்டு விட்டது, மக்களுடைய பிரச்சனை தீர்ந்தது, மக்கள் நிதானமாக ராகத்தாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவ பெண்மணி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தீர்மானித்த அந்த கிரயத்தையும் எடுக்காமல் நேராக பிரச்சனையை மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஜனாதிபதி இடத்திலே கவர்னருக்கும் ஒரு பெண்மணிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, அதை இஸ்லாமிய ஜனாதிபதியிடத்தில் கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை கேட்டானோ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பிரச்சனை சொல்கிறார்கள். சொன்ன உடனே அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்கிறார்கள், உனக்கு இந்த வீட்டை விற்று அரசாங்கத்தில் விற்று அதனுடைய கிரயத்தை பெற்றுக்கொள் என்ன பிரச்சனை, வேண்டுமானால் அரசாங்கமே வீட்டுக்கு வீடு கட்டித்தர சொல்கிறேன் என்று சமாதான முயற்சிக்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லிவிட்டால், இல்லை இல்லை எனக்கு சொந்தமான வீடு எனக்கு வேண்டும் அவ்வளவுதான் என்று அடம்பிடித்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அளித்த தீர்ப்பு என்ன தெரியுமா, ரெண்டு பேருமே உரிமை கொண்டாடுகிறீர்கள், இந்த பெண்ணும் உரிமை கொண்டாடுகிறார், நீங்களும் உரிமை கொண்டாடுகிறீர்கள், ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு போங்க என்று ஒரு கட்டை பஞ்சாயத்து தீர்ப்பை உமர் ரலியல்லாஹு தஆலா வழங்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்வதற்கு ஒரு நீதிமன்றம் தேவையில்லை, மூன்று நீதிபதிகள் தேவையில்லை, ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லவில்லை, மாறாக தீர்க்கமான முடிவு சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய இடத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசலை இடித்து தள்ளுங்கள், அந்த பெண்ணிற்கு அரசாங்கத்தின் சார்பாக மீண்டும் வீட்டை கட்டி கொடுங்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வழங்கிய தீர்ப்பு. அருமை சகோதரர்களே, ஏற்றைய தினம் பாபரி மசி விஷயத்திலே 60 ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, பைத்தியகரத்தனமான தீர்ப்பு, இது ஒரு நியாயமற்ற தீர்ப்பு, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று முஸ்லீம்கள் சொல்லவில்லை, பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக கண்டித்து எழுதுகின்றன. இப்படி ஒரு தீர்ப்பை ஒரு நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும், ஆதாரங்கள் அடிப்படையிலே, தஸ்தாவேஜுகள் அடிப்படையிலே, டாக்குமெண்ட் அடிப்படையிலே, யாருக்கு பட்டா இருக்கிறது, யாருக்கு டாக்குமெண்ட் இருக்கிறது, யாருக்கு தஸ்தாவேஜ் இருக்கிறது, யாருக்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து இந்த இடம் இவருக்கு சொந்தமானதா அவருக்கு சொந்தமானதா என்பதை தீர்ப்பு அளிப்பதுதான் நீதிமன்றத்தின் வேலை. அதை விட்டுவிட்டு இது நம்பிக்கை சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்த விஷயம். ராமர் இந்த இடத்தில் தான் பிறந்திருக்கிறார். அது பள்ளிவாசலுடைய மூன்று கும்பாக்களில் நடு கும்பா இருக்கிறது, நடு கும்பம், அந்த நடு கும்பத்துக்கு கீழே, நடு அந்த டூமுக்கு கீழே தான் ராமர் பிறந்தார் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையிலேயே இது ராம ஜென்ம பூமி என்று ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் என்றால் சகோதரர்களே, எந்த நம்பிக்கை இது? இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை யார் வேண்டுமானாலும் ஏற்படுத்தி யார் வேண்டுமானாலும் யாருடைய இடத்தை வேணாலும் அபகரிக்கலாமே. இதற்கு எதற்கு நீதிமன்றம், இதற்கு ஜட்ஜி, இதற்கு வழக்கு, இதற்கு வக்கீல்கள்? இதை நான் கேட்கவில்லை, பத்திரிகைகள் கேட்கின்றன, நியாயமான பத்திரிகைகள். நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அல்ல, இது ஒரு கட்டை பஞ்சாயத்து தீர்ப்பு என்று பத்திரிகைகள் கண்டிக்கின்றன. அருமை சகோதரர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ராமர் என்பவர் இருக்கிறாரா இல்லையா என்பது அவர்களுக்குள் ஒரு விவாதத்துக்குரிய பொருள். அப்படி ஆள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தாரா இல்லையா என்பது இன்னும் அவர்களுக்குள் ஒரு முடிவுக்கு வராத பொருள். இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற அவர்களுக்குள்ளேயே ராமர் என்று இருந்தாரா இல்லையா என்று இன்று வரை தமிழக முதலமைச்சரை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ராமர் என்பது ஒரு கற்பனை பாத்திரம், ஒரு கற்பனை கதாபாத்திரம். கம்ப ராமாயணத்தில் ராமர் இருக்கிறார், ஆனால் வால்மீகி ராமாயணம் என்பது வேறு, அங்கே ராமர் என்பதே கிடையாது. ஆகவே இது ஒரு கற்பனை பாத்திரம் என்பது முஸ்லீம் இந்துக்களிலேயே பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விவாதத்தில் நாம் செல்லவில்லை. ராமர் என்பது உண்மை இன்மையா கற்பனையா என்று விவாதத்துக்கு சொல்லவில்லை. அது அவர்களுக்குள் முடிவு பெறாத ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள், இருப்பதாக அவர் நம்புகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை நாம் மதிப்போம், அவர்கள் நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வோம். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டுவிட்ட ராமருக்கு பர்த் பிளேஸையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கன்ஃபார்ம் என்று சொல்கின்றது ஒரு நீதிமன்றம். இருக்கிறாரா இல்லையா என்பதை முடிவு பெறவில்லை. இருக்கிறார் என்று நம்புகிற சில பேர், இல்லை என்று நம்புகிற சில பேர், நம்பிக்கை என்று வைத்து விட்டால் இல்லை என்று நம்புகிற நம்பிக்கை நம்பிக்கை தானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்ட ஒருவருக்கு பர்த் பிளேஸையும் டேட் ஆஃப் பர்த்தையும் ஒரு நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க வேண்டுமா? இதற்குத்தான் நீதிமன்றமா? அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அநியாய தீர்ப்பு
நடக்கும் என்று யாரும் இந்திய மக்கள் அல்ல ஆர்எஸ்எஸ் காரர்கள் அல்ல சங் பரிவாரோடு எதிர்பார்த்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. இப்படி ஒரு அநியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்று, ஏனென்றால் அந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அல்லது இந்துக்களுக்கு சொந்தம் என்று ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து விட்டாலும் முஸ்லீம்களுடன் சண்டை போட போவதில்லை. முஸ்லீம்களுக்கு இப்பொழுது மனநிலை விட்டுக் கொடுக்கும் மனநிலை தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்திய முஸ்லீம்கள் ஏதோ போயிட்டு போட்டோம், நம்ம சொத்துக்கும் நம்ம உயிருக்கும் ஆபத்து வராம இருந்தா போதும், பிரச்சனை தீந்தா போதும் என்றுதான் முஸ்லீம் நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்த இடத்தையுமே அவர்களுக்கு தீர்ப்பு எழுதி கொடுத்திருந்தால் கூட முஸ்லீம்கள் பெரிய அளவில் ரியாக்ஷன் காட்டப் போவதில்லை, பெரிய அளவில் ஆட்சேபிக்கப் போவதில்லை. ஆனால் ஒரு கற்பனையை உண்மையாக்கி ராமர் அந்த இடத்தில் தான் பிறந்தார் என்பதை ஒரு கோர்ட் உறுதியும் செய்து, அதுவும் பாபர் என்பவர் அந்த இடத்திலே பள்ளிவாசலை இருந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் பள்ளிவாசல் கட்டினார் என்று பாபர் மீது ஒரு பழியை போடக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய நீதித்துறை தரம் தாழ்ந்து விட்டதா என்பதுதான் பாமர மக்களுடைய சந்தேகம், பாமர மக்களுடைய கேள்வி. எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே, இந்த பாபரி மசீதி பிரச்சனை ஆரம்பத்திலே 1994-95 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய இறையிலும் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே, மிக பிரபலமாக பேசப்பட்ட நேரத்திலே, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல அரசியல் தலைவர் வைகோ என்று நினைக்கிறேன், வேறு யாரும் தெரியவில்லை, அவருடைய பேச்சு நேரடியாக நான் கேட்டேன். அப்பொழுது அவர் இந்த பாபரி மசீதி பற்றி, ராமர் பிறந்த ராமஜென்ம பூமியை பற்றி பேசும்போது சொல்கின்றார், நான் என் அம்மா இடத்துல கேட்டேன், அம்மா நான் எங்க பிறந்தேன்னு சொல்லி. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஊர்ல தான்ப்பா பிறந்த, இந்த ஊர்லயா, இந்த ஊர்ல எங்க பிறந்த, உங்க அம்மா வீட்டில் பிறந்தனா அப்பாவுடைய அம்மா வீட்டில் பிறந்தனா. என் தாயார் கொஞ்சம் யோசிச்சுட்டு, எங்க அம்மா வீட்டு தான் பிறந்த, ஓகே உங்க அம்மா வீட்டில் எந்த அறையில் பிறந்தேன். என் தாயார் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, எந்த அறையா ஞாபகம் இல்லையப்பா, அந்த கடைசி அறைன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த அறையில் எந்த இடத்துல பிறந்தேன், எத்தனை சென்டிமீட்டர் நீளத்தில், எத்தனை சென்டிமீட்டர் அகலத்தில், அல்ல எத்தனை அடி அகலத்தில், எத்தனை நீளத்தில், எந்த இடத்துல பிறந்தேன் என்று கேட்டேன். என் தாயாருக்கு வந்தது கோபம், அடிச்செருப்பால நானே அங்க பிரசவ வேதனை ராமா ராமான் கத்திக்கிட்டு இருந்தேன், நீ எந்த இடத்துல பிறந்த என்று கேட்டுட்டு இருக்கியா, நான் அதையா பாத்துக்கிட்டு இருந்தேன் என்று தாயார் சொன்னார். சகோதரர்களே, இது ஒரு யதார்த்தம். ஒரு பிரசவத்தில் துடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த நேரத்தில் தனக்கு தான் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் அழைத்து, அல்லது எப்படியா தன்னுடைய பிரசவ வேதனை தீர்ந்தால் போதும் என்று கதறி கொண்டிருப்பாளா, அந்த நேரத்தில் எந்த மார்க்ல, எந்த இடத்துல, எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை அகலத்தில் பிறந்தா என்று அந்த தாய் குறித்துக் கொண்டிருப்பாளா? ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய தாயே, உயிரோடு இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை, பெற்றெடுத்த மகனை எந்த இடத்துல பிறந்தான் என்று தன்னுடைய தாயால் கண்டுபிடிக்க முடியாத பொழுது, இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை, இந்த இடத்தில் தான் பிறந்தார் என்று நீதிமன்றம் சொல்கிறது என்றால், இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு காவி மன்றங்களாக மாறிவிட்டது என்பதுதான் இந்திய பாமர மக்களுடைய கேள்வி. அருமை சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அங்கே பள்ளிவாசலே கிடையாது, பாபர் என்பவர் இருந்த கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசல் கட்டினார். ஆகவே அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அல்ல, அது வந்து மூன்றில் ஒரு பகுதி நிர்மோகி அகோரா கமிட்டிக்கும், மூன்றில் ஒரு பகுதி அந்த இந்து மகாசபைக்கும் சொந்தமானது. ஓகே, அங்கே பாபர் பள்ளிவாசல் கட்டவில்லை, அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட பூமி முஸ்லீம்களுக்கு சொந்தமானதும் அல்ல, அதற்கான ஆதாரங்களும் அல்ல, முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமானதுதான். இருந்த கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் பள்ளிவாசல் கட்டினார் என்றால், பிறகு ஏன் மூன்றில் ஒரு பகுதியை முஸ்லீம்கள் கொடுக்க வேண்டும்? முஸ்லீம்கள் தான் சொந்தமே இல்லையே, பிறகு என்ன முஸ்லீம் வாயடைப்பதற்காக, யாரை திருப்திப்படுத்துவதற்காக, எந்த கண் துடைப்புக்காக இப்படி மூன்றில் ஒரு பகுதியை முஸ்லீம்கள் கொடுக்க வேண்டும்? முஸ்லீம்களுக்கு சொந்தம் இல்லாது இருந்த கோயிலை கட்டி இடிச்சுதான் ராமர் பள்ளியாசல கட்டினாரு, பாபர் பள்ளியாசல கட்டினார் அப்படின்னு சொன்னா, அப்ப முஸ்லீம்களுக்காக வேண்டிய அந்த மூன்றில் ஒரு பங்கு இடத்தை விட்டு கொடுக்க வேண்டும்? ஏன் தர்மமாக இனமாக வழங்க வேண்டும்? இல்லாத உரிமை இல்லாத இடத்தை முஸ்லீம்கள் பெற்று அங்கே கோயில் கட்ட வேண்டிய அவசியம் முஸ்லீம்களுக்கு இல்லையே, பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்ற அவசியம் முஸ்லீம்களுக்கு இல்லையே, இல்லாத ஒரு இடத்தை பெற்று அங்கே பள்ளிவாசல் கட்ட வேண்டிய அவசியம் முஸ்லீம்களுக்கு இல்லையே. ஆகவே அருமை சகோதரர்களே, அதனால் தான் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த தீர்ப்பை பார்த்துள்ளார்கள், இது ஒரு குழப்பமான தீர்ப்பு, இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அல்ல, ஒரு நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்பு அல்ல, ஏதோ ஒரு சமாதானத்துக்காண்டி, ஒரு செட்டில்மெண்ட்டுக்காண்டி, ஒரு கட்ட பஞ்சாயத்தை போன்று வழங்கிவிட்டார். ஆனா இருக்கிற அரசியல்வாதிகள் பூரா நியாயமான தீர்ப்பு, ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பு, ரெண்டு பேருக்கும் நியாயமான தீர்ப்பு. ரெண்டு தரப்புக்கும் நியாயமான தீர்ப்பு என்றால் முஸ்லீம்களிடத்தில் கருத்தை கேட்டார்களா, இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்கிறாயா என்று? முஸ்லீம்களின் தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தான் என்று முஸ்லீம்கள் ஒத்துக்கொண்டார்களா? அல்லது இந்த வழக்கை நடத்தக்கூடிய, இந்த வழக்கினுடைய முழு ஆதாரங்களையும் முழு விவரங்களையும் தெரிந்த பாபரி மசீதி ஆக்ஷன் கமிட்டியினுடைய பொறுப்பாளராகவும், நம்ம பள்ளி பாபரி பள்ளிவாசலுடைய வக்கீலாகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜஃபரியா ஜீலானி அவர்கள் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டார்களா, தீர்ப்பு ஏற்றுக்கொண்டார்களா?
தீர்ப்பை வாசித்து அடுத்த வினாடியே அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள், இது ஒரு அநியாயமான தீர்ப்பு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறோம் என்று. பிறகு எப்படி இந்த அரசியல்வாதிகள் ரெண்டு தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு என்று இவர்கள் இங்கே உட்கார்ந்து என்ன தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆகவே அருமை சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயக்காரர்கள் ஆளும் பொழுது அநியாயமான தீர்ப்பு தானே கிடைக்கும். நியாயமான மக்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், இன்னல்லா யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீ யக்தலிஃபூன், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பிணங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம், கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான் என்ற அந்த மறுமையின் தீர்ப்பை நம்புபவர்கள் அங்கே தீர்ப்பளிக்கும் ஸ்தானத்தில் இருந்தால், அல்ல தீர்ப்பளிப்பவர்களை இயக்கும் ஸ்தானத்தில் இருந்திருந்தால், நிச்சயமாக நியாயமான தீர்ப்பு கிடைத்திருக்கும். சகோதரர்களே, இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு வந்தவுடன் ஸ்ரீல ஸ்ரீ 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 எத்தனையோ நாலஞ்சு ஸ்ரீ போட்டு, ஏன்னா எத்தனை ஸ்ரீ போடுறாங்களோ அத்தனை புனிதம் கூடும் அவருக்கு. நாலஞ்சு ஸ்ரீ போட்டு யாரோ ஒரு ரவிசங்கர் என்ற ஒரு சாமியார், இன்று வரை புண்ணிய சாமியாராக கருதப்படுபவர், என்னைக்கு போலி சாமியார் என்பது தெரியாது. அந்த ரவிசங்கர் என்ற சாமியார் சொல்கிறார், முஸ்லீம்களுக்கு தான் மக்காவும் மதினாவும் இருக்கின்றதே, அவர்கள் அந்த புனித தலத்தை எடுத்துக்கொண்டு இந்துக்களுடைய புனித தலத்தை விட்டு கொடுத்து விடலாமே. அருமை சகோதரர்களே, அப்படி இந்துக்கள் இந்த இடத்தை எங்களுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கேட்டால், நிச்சயமா முஸ்லீம்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் விட்டுக் கொடுப்பதற்கு. இரண்டால் அடிக்கடி சொல்வதுண்டு, உலகத்திலேயே தர்ம சிந்தனை உள்ள ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு முஸ்லீம்கள் நிச்சயமா தயாராக இருந்திருப்பார்கள். ஆனால் எப்பொழுது கேட்டிருக்க வேண்டும் இதை? எப்பொழுது கேட்டிருக்க வேண்டும்? பாபரி மஸ்ஜிதின் பெயரால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் ஃபைசாபாத்திலும் அயோத்தியிலும் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அதற்கு முன்பாக கேட்டிருக்க வேண்டும். உலகத்தில் எல்லா மீடியாக்கள் நின்று கொண்டிருக்க, மத்திய அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்க, ராணுவம் ஆயிரக்கணக்கான ராணுவம் வந்து நிற்க, லட்சக்கணக்கான போலீசார் புலீஸ் வந்து நிற்க, அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருக்க, பட்ட பகலிலே அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இடித்து ஷஹீதாக்கப்பட்டதே, அதற்கு முன்பாக கேட்டிருக்க வேண்டும். அல்லது அதை காரணமாக வைத்து இந்தியா முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அதற்கு முன்பாக கேட்டிருக்க வேண்டும். இப்பொழுது சாத்தான் வேதம் ஓதும் கதையாக, ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ற சாத்தான் வேதம் ஓதுகிறார், எப்படி நடந்ததையெல்லாம் மறந்து விடுங்கள் முஸ்லிம்கள், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய இடத்தை விட்டுக் கொடுத்து விடுங்கள் எங்களுக்கு. அன்பு சகோதரர்களே, எவ்வளவு அநியாயமான தீர்ப்பு! இங்கே வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை சார்ந்த சகோதரர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்துக்கு தகவலை தெரிவியுங்கள். 1992 எப்படி பள்ளிவாசல் பட்டப்பகலை இடிக்கப்பட்ட பொழுது முஸ்லீம்கள் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ல இருந்தார்களோ, பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தார்களோ, மனநிலை இருந்தார்களோ, அப்படிப்பட்ட இன்செக்யூர் ஃபீலிங்குக்கு முஸ்லீம்கள் மீண்டும் ஆளாகிவிட்டார்கள். இந்த நாட்டில் நமக்கு எந்த உரிமையுமே இல்லையோ, எங்குமே நியாயம் கிடைக்காதோ, நம்முடைய உரிமை மீறப்படுமோ, நம்முடைய உரிமை பறிக்கப்படுமோ என்ற ஒரு மனநிலைக்கு முஸ்லீம்கள் ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று ஏற்பட்ட மனநிலை, ஏனென்றால் இவ்வளவு விலாவாரியாக 3800 பக்கத்திற்கு நீதிமன்றம் வாசித்த அந்த நீதிபதியினுடைய நீதி தீர்ப்பு ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு வரி. 1992 பள்ளிவாசலை இடித்து நாசமாக்கினார்களே அந்த அயோக்கியர்களை, ஒரு வார்த்தை கண்டித்திருந்தால் முஸ்லீம்களின் நம்பிக்கையில் ஒரு ஒளிக்கீட்டு ஏற்பட்டிருக்கும். அல்லாஹு அக்பர் என்று சண்ட நாதம் ஒழிக்கப்பட்ட இடத்துல 1949 60 வருடங்களுக்கு முன்பாக, 60 வருஷத்துக்கு முன்னாடி 1949 டிசம்பர் 23 இஷா தொழுகை தொழுதுவிட்டு பள்ளிவாசலுடைய மோதினாரும் இமாமும் பள்ளிவாசலை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து பார்க்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு மேல் பூட்டு போட்டு, பூட்டுக்கு மேல் இன்னொரு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே திறந்து பார்த்தால் பள்ளிவாசலுடைய மெம்பர் படியின் மீது ராமர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? 1949 அறுபது வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கு முஸ்லீம்கள் சகோதரர்களே, அவர்கள் செய்த தவறுதான் இவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான தீர்ப்புக்கு காரணமாகிவிட்டது. இதே போன்றது நிலை பலஸ்தீனில் ஏற்பட்டது. பைத்துல் முகதஸுக்கு, பலஸ்தீனில் பைத்துல் முகதஸுக்கு ஏற்பட்டது. அங்கே முஸ்லீம்களுக்கு சொந்தமான பைத்துல் முகதஸ் பள்ளிவாசலை இன்றைக்கு வரை யூதர்கள் சொந்தம் கொண்டாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள். அவ்வப்போது பைத்துல் முகதஸுக்கு அத்துமீறி நுழைகிறார்கள், உள்ளே அவருடைய வழிபாட்டுக்கான சிலைகள் வைக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பலஸ்தீன் முஸ்லிம்கள், பலஸ்தீனில் முஜாஹிதுகள் என்ன செய்தார்கள் என்றால், அவ்வப்போது உடனடியாக அடித்து விரட்டினார்கள். அங்கு வைக்கப்பட்ட அந்த சிலைகளையும் நிலையில தூக்கி எறிந்தார்கள். எதிர்த்து வந்தவர்கள் ஜிஹாது செய்து விரட்டினார்கள், தன்னுடைய இன்னுயிரை மாய்த்தார்கள். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆனால் அந்த பைத்துல் முகத்தஸ் உடைய மகரபி வால் என்று சொல்லக்கூடிய, வெஸ்டர்ன் வால் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு பக்க சுவரை யூதர்கள் முட்டி முட்டி இன்று வரை அழுது கொண்டிருக்கிறார்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வெளியிலே.
wheeling wall என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அந்த வெஸ்டர்ன் வாலிலே இன்று வரை யூதர்கள் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைத்துல் முக்கத்தஸ்க்குள் அவர்களால் வர முடியவில்லை. காரணம் என்ன? முஸ்லிம்களுடைய அந்த தியாக மனப்பான்மை, அல்லாஹ்வை மார்ப்பதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஜிஹாதிய உணர்வு இன்று வரை பைத்துல் முக்கத்தஸ் பாதுகாக்கப்படுகிறது. இதே போன்று 1949 டிசம்பர் மாதம் 24-23 காலையிலே பள்ளிவாசலுக்குள்ளே மெஹராபுக்கு மேலே கொண்டு வந்து ஒரு சிலையை கொண்டு வைத்து இதுதான் ராமர் கோயில் என்று சொன்ன பொழுது முஸ்லீம்கள் அந்த பூட்டை உடைத்து அந்த சிலையை நஜீஸை தூக்கி எறிந்திருந்தால் இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. காவல்துறையின் மூலமாக, எஃப்ஐஆர் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக சென்றார்கள். இன்று இவ்வளவு மோசமான தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இந்த அநியாயங்களை பார்த்து நாம் எந்த கடலில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நாம் எந்த காலத்தை கொண்டு ஆவேசப்படக்கூடாது. ஆவேசப்படுவதனாலேயோ உணர்ச்சி வசப்படுவதனாலேயோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. உடனே ஒரு கண்டன பேரை நடத்துவோம், ஒரு ஆர்ப்பாடம் நடத்துவோம், ஒரு பொதுக்கூட தேவோம், தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட அநியாயங்கள் தலை தூக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை என்ன என்பதை புரிந்து நாம் அத்தகைய ரியாக்ஷனை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட முறையான வழியை தேட வேண்டும். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஒன்றும் கதவுகள் சாத்தப்பட்டு விடவில்லை. இது ஒன்றும் இறுதி தீர்ப்பல்ல. இதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் செல்ல போகிறார்கள் பாபரி மசூதி ஆக்ஷன் கமிட்டி சார்பாக. அங்கு வழங்கப்படும் தீர்ப்பும் கூட இறுதி தீர்ப்பல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமையில் ரப்பல் ஆலமீன் மாலிக் யௌமித்தீன் கியாமத் நாளுடைய நியாய தீர்ப்பாளரின் அதிபதியாகிய அவனுக்கு முன்னால் வழங்கப்படும் தீர்ப்பு தான் நியாயமான தீர்ப்பு. இது ஒன்றும் நியாய தீர்ப்பல்ல, இறுதி தீர்ப்பல்ல. இது அதுதான் இறுதி தீர்ப்பு. ஆகவே நாம் ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? அருமை சகோதரர்களே, நீதிபதிகள் ஒரு கற்பனைக்கு நம்பிக்கை என்று பெயர் சூட்டி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். கற்பனை என்று நான் சொல்லவில்லை. இந்து மதத்துக்குள்ளேயே அவர்களுக்குள்ளாகவே ரெண்டு பங்காக ராமர் என்று இருக்கிறாரா இல்லையா, கற்பனையா உண்மையா என்பது அவர்களுக்குள்ளே உள்ள விவாதம். அப்படிப்பட்ட ஒரு விவாத பொருளை நம்பிக்கையாக முற்பட்டிருக்கிறது ஒரு நீதிமன்றம். இப்படி நம்பிக்கை என்ற பெயரில் தானே மூட நம்பிக்கைகளை கட்டவிழ்த்து விட்டு இந்தியாவுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தடுத்தார்கள். 1859 நினைக்கிறேன், ஆசிய கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி சுயஸ் கால்வாய். நாம் கேள்விப்பட்டிருப்போம், செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி சுயஸ் கால்வாய். இந்த சுயஸ் கால்வாய் தான் ஆசிய கண்டத்திற்கும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் நடுவில் உள்ளது. இந்த சுயஸ் கால்வாய் இல்லை என்றால் ஐரோப்பாவிலிருந்தும் ஆசியாவிலிருந்தும் வரக்கூடிய கப்பல்கள் முழு ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு தான் செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் 1859 இருந்த எகிப்திய ஆட்சியாளர்கள் தீர்மானித்தார்கள், இந்த இடத்துல எகிப்து நாட்டு எல்லையில நாம் ஒரு கால்வாயை தோண்டினால் இதன் மூலமாக எகிப்து நாட்டுக்கும் பெரிய வளர்ச்சி ஏற்படும், நமக்கும் பெரிய வருமானம் ஏற்படும் என்று நம்பி 1859 சுமார் 150 வருஷங்களுக்கு முன்பாக அவர்கள் சூயஸ் கால்வாய் என்ற ஒரு கால்வாயை தோண்டினார்கள். இன்றைக்கு ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய கப்பல்களாக இருந்தாலும் ஆசியாவிலிருந்து வரக்கூடிய கப்பல்களாக இருந்தாலும் முழு ஆப்பிரிக்காவை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்கட்டில் செங்கடலுக்குள் வழியாக போந்து அவர் உலகத்தின் மற்ற பகுதியில் செல்வதற்கு வசதியாக அந்த கால்வாயை தோண்டினார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், சமீபத்தில் நான் எகிப்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்குள்ள மக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய நாட்டினுடைய முக்கிய வருமானம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஏகோபித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூயஸ் கால்வாயின் வருமானம் தான் எங்கள் நாட்டினுடைய முக்கிய வருமானம். எங்கள் நாட்டினுடைய முக்கிய வருமானம் இன்னைக்கும் எகிப்து நாட்டுக்கு ஒரு முக்கிய வருமானமாக திகழ்வது சுயஸ் கால்வாய். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதே போன்ற ஒரு கால்வாய் தான் இலங்கையை சுத்தாமல் இந்தியாவிலிருந்து உலகத்தின் மற்ற பகுதிகளில் செல்லக்கூடிய கப்பல்கள் குறுக்கு வழியில் செல்வதற்காக சேது வாய்க்கால் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சேது வாய்க்கால் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் பயனடைந்திருக்கும். குறிப்பாக தமிழக மக்கள் வளர்ச்சி எங்கோ சென்றிருப்பார்கள். தமிழகத்தினுடைய வறண்ட பகுதியான தென் மாவட்ட மக்கள் எல்லாம் பெரிய பயனடைந்திருப்பார்கள். கப்பல் போக்குவரத்தின் மூலமாக தமிழகத்திற்கு தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சியை எல்லாம் தடுக்கும் விதத்தில் அங்கே ஒரு மூட நம்பிக்கையை போட்டார்கள். இங்கேதான் ராமர் பாலம் இருந்தது என்று, ராமர் பாலம் இருந்தது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு மூட நம்பிக்கையை சொல்லி அந்த மூட நம்பிக்கையின் மூலமாக இந்தியாவினுடைய பெரிய வளர்ச்சியே தடுத்தார்கள் இந்த சங் பரிவார்கள். அதற்கும் இந்த நீதிமன்றங்கள் உறுதுணையாக இருந்தன. அதே மூட நம்பிக்கை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு சொந்தமான வாழையடி வாழையாக 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பாபரி பள்ளிவாசல் இருந்த முஸ்லீம்களுக்கு முழு சொந்தமான முஸ்லீம்களுக்கு முழு உரிமை உள்ள அந்த பாபரி மஸ்ஜித் இன்று ஒரு மூட நம்பிக்கையின் பெயரிலே தாரை வார்க்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால்,
இப்படி பண்ண நேரத்துல நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் என்ன இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி இருந்ததா எப்படியோங்க ஜட்ஜ்மென்ட் ஆகி போச்சுங்க நல்லதா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கே எடுத்துட்டு போட்டோம் பிரச்சனை வராம இருந்தா சரி பிரச்சனை எப்படி வரும் எப்போ சங் பரிவாருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து விட்டதோ பிறகு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க இது பெரிய வேதனை என்னவென்றால் நம்பிக்கை விஷயத்திலே நீதிமன்றம் தலையிட முடியாது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த சங் பரிவார்கள் இப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடம் ராமஜென்ம பூமி தான் என்று சொன்னவுடன் இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நியாயமான தீர்ப்பு தான் இப்போ இதை ஏற்றுக்கிறோம் நியாயமான தீர்ப்பு தான் தீர்ப்பு வருவதற்கு முன்பு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் நம்பிக்கை விஷயத்திலே நீதிமன்றம் தலையிட முடியாது நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அதே மூட நம்பிக்கை அடிப்படையில் இது ராமஜென்ம பூமி தான் ராமர் பிறந்த இடம் தான் என்று சொன்னவுடன் இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட அவலமான நிலைகள் இருக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன எந்த விதமான உணர்ச்சி வசப்படுவதோ ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்துவதோ இப்படி ஆயிப்போச்சே என்று நாம் நிராசையாவதோ மாயூசாவதோ விரக்தியாவதோ தேவையில்லாத விஷயம் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்னவென்றால் இந்த மூட நம்பிக்கைகள் மூலமாக இது போன்ற ஏராளமான மூட நம்பிக்கைகள் எப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டது சேது வாழ்க்கை காயல்வாய் திட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டது இதே ராமர் பாலம் என்ற மூட நம்பிக்கையின் பேரிலே பாபரி மசீத் தாரை வார்க்கப்பட்டது இதே ராமர் என்ற ஒரு மூட நம்பிக்கையின் பேரிலே இப்படி மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருக்கக்கூடிய இந்தியாவையும் இந்திய மக்களையும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டியது இந்திய முஸ்லிம்களுடைய கடமை நாம் செய்ய வேண்டிய அதுதான் இதனை எப்படி பாதுகாப்பது இந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து நாம் எப்படி இவர்களை பாதுகாப்பது நாம் எப்படி நிறைவேற்று இந்த கடமையை அன்பு சகோதரர்களே அதற்கு இரண்டு வழி நான் அடிக்கடி சொல்வதுண்டு எப்பொழுதெல்லாம் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலும் இஸ்லாமிய விஷயத்திலும் நமக்கு அநீதம் இழைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் காட்ட வேண்டிய ரியாக்ஷன் என்ன தெரியுமா எந்த விஷயத்திலே நமக்கு அநீதம் இழைக்கப்படுதோ அந்த விஷயத்திலே நாம் இன்னும் உறுதியாக ஈடுபட வேண்டும் தாடி வைக்க கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் தாடியை பெரிது பெரிதாக வைக்க வேண்டும் பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டால் மேலும் மேலும் பள்ளிவாசலை கட்ட வேண்டும் பள்ளிவாசல் தொழுகை நடத்தக்கூடாது மினாரா வைக்க கூடாது என்று சொல்லப்பட்டால் நாம் இன்னும் பெரிதா நம்முடைய மினாராவையும் நம்முடைய பள்ளிவாசல் விபாகத்தையும் காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல் தாரை வார்க்கப்பட்டு விட்டது முடிவுக்கு வந்து விட்டது அநேகமா சுப்ரீம் கோர்ட் சென்றாலும் அங்கேயும் இதே தீர்ப்பு தான் திரும்ப வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இருக்கிற பள்ளிவாசல்களை பாதுகாப்பது எப்படி இருக்கிற பள்ளிவாசல்களை எப்படி நிரப்பலாம் இதே ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ரமலானுக்கு வரக்கூடிய கூட்டம் மற்ற நேரங்களும் எங்கே காணாமல் போய்விடுகின்றோம் ஒரு பாபரி மசீதை இழந்து விட்டோம் என்பதற்காக இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறோம் தவிக்கின்றோமே என்றைக்காவது இருக்கிற பள்ளிவாசல்களை நாம் பாதுகாப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்தோமா இருக்கிற பள்ளிவாசல்களை ஆபாதாக்குவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்தோமா இதுதான் நாம் காட்ட வேண்டிய சரியான ரியாக்ஷன் ஒரு பள்ளிவாசலின் இடித்தாயா இதோ பார் எங்களை மற்ற பள்ளிவாசலை ஆபாதாக்கி காட்டுகின்றோம் மற்ற பள்ளிவாசலில் கூட்டத்தை நிரப்பி காட்டுகின்றோம் இதுதான் நம்முடைய ரியாக்ஷன் இரண்டாவது ரியாக்ஷன் என்னவென்றால் இப்படி மூட நம்பிக்கைகளை மூழ்கி கிடக்கக்கூடிய இந்திய மக்களை குறிப்பாக இந்து சகோதரர்களை நாம் இரண்டு கார் வழிகளின் மூலமாக அவர்களை இந்த மூட நம்பிக்கையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் நான் தான் பாதுகாக்க வேண்டும் வேறு யாரும் அவர்களை மூட நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு ஆள் வரப்போவதில்லை எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்து சகோதரர்களோடு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய தாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் விடுபட்டு அவர்களை விடுவித்து அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நியாயமான மார்க்கம் இதுதான் சரியான மார்க்கம் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நாம் தாவா செய்ய வேண்டும் அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத இந்து சகோதரர்களோடு அன்போடும் பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான காழ்ப்புணர்வையும் எந்த விதமான வெறியையும் எந்த விதமான நம்முடைய கோபத்தையும் தாபத்தையும் அவரோடு காட்டாமல் அவரோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அவர்களை அந்த மூட நம்பிக்கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இப்படி ஆக்கப்பூர்வமான காரியங்கள் ஈடுபட்டால்தான் இந்தியாவையும் இந்திய மக்களையும் பாதுகாத்த பாக்கியத்தை நாம் பெறுவோம் பாதுகாத்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் முஸ்லீம்களுக்கு
இல்லை என்றால் சகோதரர்களே, தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறதுனாலயோ, சும்மா ஆவேசப்படுறதுனாலயோ, கூக்குரல் போடுறதுனாலயோ, கோஷமிட்டு கொள்கை ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலயோ, பேரை நடத்துறதுனாலயோ எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளும் கிடையாது. நாம் செய்ய வேண்டிய முயற்சி இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பாதுகாப்பது, இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை ஆபாதாக்குவது, மூட நம்பிக்கையிலே மூழ்கி இது போன்ற இந்தியாவுடையக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் தடை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற மூட நம்பிக்கைகளிலிருந்து இந்திய மக்களையும் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும். அத்தகைய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அன்பு சகோதரர்களே, வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய பொறுப்புணர்வையும் புரிந்துணர்வையும் தந்தருள்வானாக. ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஈடுபடக்கூடிய பாக்கிய தருவானாக. எந்த வழியில் பார்த்தாலும் நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு நியாயமான தீர்ப்பு, முறையான தீர்ப்பு அல்ல. அது ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. எந்த அளவுக்கு என்றால் தினமணி போன்ற பத்திரிகைகள், இன்றைய பத்திரிகைகள் தலையங்கம் எழுதியிருக்கின்றன. ஏதோ மூன்று அமைப்பு போட்டி போட்டால் என்பதற்காக மூணு பேருக்கு பங்கு வச்சு கொடுத்துருக்கீங்கடா, இன்னும் நாலஞ்சு அமைப்பு கேட்டா எல்லாத்தையும் சேர்த்து பங்கு வச்சு கொடுப்பீங்களா? இவ்வளவு அருமையான கேள்வி இது. இது யாருக்கு சொந்தம் என்று பார்க்காமல் மூணு பேருக்கு கேட்கிறாங்க. நிர்மோகி அரோகா என்ற ஒரு அமைப்பு கேக்குது, இந்து மகாசபை கேக்குது, பாபர் மஜி ஆக்ஷன் கமிட்டி கேக்குது, மூணு பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப ஆளு கொஞ்சம் எடுத்துக்க, ஆளு கொஞ்சம் பங்கு போடுவதற்கு யாருடைய சொத்து, யாருடைய இடம்? என்ன மகாபாரத்திலே அவருடைய நம்பிக்கை சார்ந்த மகாபாரத்தில் ஒரு கதை சொல்வார்கள். பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து சூதாட்டத்திலே வென்று பாஞ்சாலி என்ற பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்தார்களாம். பாஞ்சாலியை வென்று பஞ்சபாண்டவர்கள் சேர்ந்து அழைத்துக் கொண்டு வந்தார்களாம். வந்தோட அம்மாட்ட கேட்டாங்களாம், அம்மா நாங்கள் அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்கள் சேர்ந்து நாங்கள் இந்த பாஞ்சாலி என்ற பெண்ணை சூதாட்டத்தில் வென்று கொண்டு வந்திருக்கிறோம், இவர்கள் நாங்கள் எப்படி பங்கு வைத்துக் கொள்ளுது? அம்மா சொன்னாங்களாம், உள்ள இருந்து எதுவா இருந்தாலும் அஞ்சு பேர் சண்டை போடாம பங்கு வச்சுங்க என்று சொன்னாலாம். ஆகவே பாஞ்சாலி பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேருக்கு மனைவியா இருந்தாலாம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்பக்கூடியவர்களிடத்திலிருந்து எந்த மாதிரி தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும்? ஒரு பெண்ணையே அஞ்சு பேருக்கு பங்கு வைத்தவர்கள் ஒரு நிலத்தை மூணு பேருக்கு பங்கு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஆச்சரியமான விஷயம் இல்லையே? தினமணி பத்திரிகை அப்படி என்றால் இன்னொரு அஞ்சு பேர் கேட்டிருந்தா அஞ்சு பேருக்கு பங்கு கொடுத்திருக்கீங்களா? நீதிமன்றம் இதற்கு வழக்கு, இதற்கு கட்ட பஞ்சாயத்துக்கு அவன் அழகா உருட்டி மிரட்டி கையெழுத்து பிரிச்சு கொடுத்துருவானே. ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த மக்களிடை இந்த மாதிரி அநியாயமான தீர்ப்பில் இருந்தோம், அநியாயமான மூட நம்பிக்கை இருந்தோம், பாதுகாக்க வேண்டியது, மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை உணர்வோம். உண்மையான முஸ்லிம்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்த முஸ்லிம்களாக, பள்ளிவாசலோடு தொடர்புள்ள முஸ்லிம்களாக இதுவரை நாம் தொழவில்லை என்றால் இனிமேலாவது அல்ஹம்துலில்லாஹ் ஐந்து வேளை தொழுகையாளியாக மாறி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை ஆபாதாக்கக்கூடிய முஸ்லிம்களாக மாறுவோம். அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இது போன்ற மூட நம்பிக்கைகளை விட்டு அவர்களை மீட்டெடுப்போம். வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய தைரியத்தையும் பொறுப்புணர்வையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.